திரு கௌதமன் அவர்கள், புனை பெயர் வந்து சாதாரணன் என்னும் அசாதாரணன். அவங்க எடுத்திருக்க, அவரை பத்தி சொல்லணும்னா அவர் 25 வருடமா கணித ஆசிரியர். அது போக உயிர்வேலி சிலம்பாட்டம் அப்படிங்கிற 2 நூல்களின் படைப்பாளி. மெல்ல கற்போருக்கான கையேடு அரசு தயாரித்த 10 பேர்ல அவரும் ஒருவர். அவர் எடுத்திருந்த புக் என்னன்னா சோழகர் தொட்டி. அதோட எழுத்தாளர் சா பாலமுருகன் அவர்கள். இந்த சோழகர் தொட்டி அப்படிங்கிற இந்த நூலும் வந்து மிக முக்கியமான ஒரு நூல் தான். வரலாற்றுல மறைக்கப்பட்ட சில விஷயங்கள், பெண்களுக்கு நடந்த பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகளை பத்தின ஒரு நூல் தான் இது. சோழகர் அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும், சந்தன கடத்தல் வீரப்பனோட அந்த மலைவாழ் மக்கள், அவங்கதான் சோழகர் எனும் பழங்குடி மக்கள். இவங்களுக்கு நடந்த பிரச்சனைகள், அதுல ஒரு பக்கம் சந்தன கடத்தல் வீரப்பண்ணும், மறுபுறம் வந்து நம்ம கர்நாடக போலீஸும் தமிழக போலீஸ் கிட்ட அவங்க மாற்றி அவங்க வாழ்வாதாரத்துல என்னென்ன பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சாங்க அப்படிங்கறதுதான் இந்த சோழகர் தொட்டி புத்தகத்தோட முக்கியமான கருத்து. இதுல சோழகர் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான பழையங்குடி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதுல அதிகமான பாதிப்புக்குள்ளானது வந்து சோழகர் தொட்டி அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்க அந்த பழங்குடி மக்கள் தான். இதுல அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களோட பண்பாடு ரீதியா அவங்க வந்து மேம்பட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து ராகி பயிர் தான் வந்து அவங்க விளைவிப்பாங்க. அந்த காட்டுல வந்து ரொம்ப சுதந்திரமா இருந்தவங்க. இவங்க சொன்ன பொய் குற்றச்சாட்டான சந்தன மர கடத்தல் அப்படிங்கிறது வந்து நடக்கவே இல்லாத ஒன்று. அவங்க வந்து அந்த மரத்தோட கிளைய கூட ஒடிக்க மாட்டாங்களாம், அந்த அளவுக்கு பண்பாடு ரீதியா ரொம்ப உயர்ந்திருந்த ஒரு பழங்குடி மக்கள்னு சொல்றாங்க. ராகி பயிர் அவங்க விளைவிக்கும் போது காத்தவர் தின்னது போக, கண்டவர் தின்னது போக, கல்வர் தின்னது போக விளைய வேணும் சாமி. அதாவது இவங்களுக்கு எல்லாம் போக அந்த பயிர் வந்து விளையணும் அப்படின்னு கும்பிடக்கூடிய இனத்தவர் அப்படின்னு அவங்களோட பண்பாட்டை வந்து ரொம்ப அழகா ஆசிரியர் விளக்குறாரு. இந்த சமவெளி பகுதியில இருக்கவங்க இந்த மலைப்பகுதி மக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட பண்பாட்டு ரீதியா அவங்க சமவெளி மக்களை விட அவங்க உயர்ந்திருக்கிறாங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. முதல் பகுதியில பண்பாட்டு கூறுகளும், இரண்டாவது பகுதியில அவங்களுக்கு என்ன கதி நடந்தது, என்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப தெளிவா பாலமுருகன் அவர் எழுத்தாளர் அதில் எழுதியிருக்காரு. திரு சாதாரணன் அவர் வந்து இப்போ இந்த புக்கை பத்தி நம்ம சொல்ற. வணக்கம், வாங்க அனைவருக்கும் வணக்கம். நல்லா கேக்குதான்னு சொல்லுங்க, ஓடிட்டு இருக்குது, காத்துக்குது வந்துச்சுன்னா சொல்லிருங்க, அந்த காத்து இடைஞ்சல இருந்துன்னா நிறுத்திடலாம். நல்லா கேக்குதுங்களா? சரி, இல்ல இந்த சரச்சரன்னு சத்தம் வந்துச்சுன்னா நிறுத்திடுறேன், அதுக்காக தான் கேட்டேன். என்னங்க அது ஓகேங்க. நான் ரொம்ப சுருக்கமா முடிச்சிடறேன். நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நிறைய அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இந்த எழுத்தாளர் சா பாலமுருகன் ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர், அதுலயும் குறிப்பா பழங்குடி மக்களுக்கு கூட இணைந்து பயணப்பட்டவர். பியூசிஎல் அமைப்புல ஒரு இணைந்து செயல்படக்கூடியவர் பழங்குடியின மக்களுக்காக. இதுக்கு முன்னாடி இந்த எனக்கு என்னன்னா, வீட்டுக்கு பெரியார் புஸ்தகம், அண்ணா புஸ்தகம், கலைஞர் புஸ்தகத்தை எல்லாம் வாங்கிட்டு போனா எங்க அம்மா என்னடா புஸ்தகம் கேட்பாங்க, பள்ளிக்கு தெரியாது. பெரியார் புஸ்தகம்னா சாய்க்கு வந்துடும், அதுக்காக சீன்றதுக்காக நிறைய பெரியார் புஸ்தகத்தை வாங்கிட்டு போயிருக்கிறேன் நான் எங்க அம்மா சீன்றதுக்காக. இவர் எழுதுன புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு புஸ்தகம், நிறைய புஸ்தகம் எழுதியிருக்காரு. ரெண்டு புத்தகத்தை பேரை சொன்னோன்னே எங்க அம்மா சண்டைக்கு வந்துச்சு. ஒன்னு அரசியல் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற புஸ்தகம், இன்னொன்னு சாமிகளின் பிறப்பும் இறப்பும் அப்படிங்கிற புஸ்தகம். இதெல்லாம் ஒரு புத்தகமா, சோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து படிக்கிறேன் அப்படின்னு சண்டை கட்டின மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள அத்தனை புத்தகத்திலயும் அவ்வளவு அழகா இருக்கு. இந்த புத்தகம் 2 பாகங்கள் எல்லாம் அல்ல, நாம 2 பாகமா பிரிச்சுக்கணும். மொத்தமா ஒரே அத்தியாயம், 240 பக்கம். நான் வச்சிருக்கிறது 5வது பதிப்பு. 5வது பதிப்பு 2005 வந்தது. அந்த 2005 ஆண்டுலயே இதை வாங்கி படிச்சது. இதோட அடிப்படை பேசிக், இந்த நாவல் எழுதக்கூடியதுக்கான பேசிக் என்னன்னா, சதாசிவம் கமிஷன் அவர்களுடைய அறிக்கை தான் இந்த நாவலுக்கு பேசிக்கா இருந்தது.
அந்த சதாசிவம் கமிஷன் அமைக்க வேண்டும், அது ஒரு கமிஷன் அமைக்கணும் அப்படிங்கிற பாடுபட்டதுல சா பாலமுருகனும் ஒருத்தர். அந்த சதாசிவம் கமிஷன், சதாசிவம் யாருன்னா முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி, கேரளா ஆளுநர், இப்படி இருந்தவர் தான். அவர் தான் அன்னைக்கு அந்த கமிஷனை 2003 ஆரம்பிச்சு 2004 ஒரு வருஷத்துல அந்த கமிஷனுடைய அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில பழங்குடியினர் மக்கள் துன்புறுத்தப்பட்டது எப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழங்குடியினர் தமிழ் கன்னியாகுமரியிலிருந்து நம்ம இது சத்தியமங்கலம் வரைக்கும் இருக்கக்கூடிய மலைகள்ல ஏகப்பட்ட பழங்குடியினர் இருக்கிறாங்க. பழங்குடியினர் அத்தனை வகையே ஒழிய அவங்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ஒரு சட்டசபை அந்த நெட்டுக்கு ஒரு சட்டசபை தொகுதியா கொண்டு பழங்குடியினருக்கு ஒதுக்கலாம்னா கூட அவ்வளவு பழங்குடியின மக்கள் தொகை கிடையாது. அந்த பழங்குடியினர் எத்தனை பேர்னா, அரநாடன், இருளர், ஊராளி, எருக்களா, கசபர், கணியன், காணிக்காரர், காடர், குறும்பர், சோழகர், படுகர், பள்ளியர், பணியர், தோடர், மலவேடன், கோத்தர், இன்னும் நிறைய இருக்கிறாங்க. அது சொல்லிட்டே வந்தோம்னா நிறைய இருப்பாங்க. இந்த படுகரையும் பளியரையும் பணியரையும் சோழகரையும் சமவெளி பகுதிக்கு துரத்தி விட்டதுல காடு தோத்து போச்சு, இயற்கை தோத்து போச்சு. நம்ம தான் அது அத்தனைக்கு காரணம். எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து வெளியே வீசிட்டு எல்லாத்தையும் அவங்களுடைய காட்டு வாழ்வாதாரத்தை இறந்துட்டா. இந்த சோழகர் 2011 மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி தமிழ்நாட்டுல 20,000 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த சோழகர் அவங்க பேசக்கூடிய மொழி சோழகர் மொழி, அந்த மொழியிலேயே இவங்களுக்கு இனத்துக்கு பேரும் வந்திருக்குது. அந்த சோழகர் மொழி திராவிட மொழி வழி குடும்பம். இந்த பழங்குடியினர் பேசக்கூடிய எல்லா மொழியுமே திராவிட மொழி வழி குடும்பத்துல வந்தது. ஒண்ணு கன்னடம் பேசா இருக்கு, மலையாளம் பேசா இருக்கு, இல்லாட்டி தமிழ் பேசா இருக்கு. அவங்களுக்கு இந்த மூணு பேஸ்லதான் அவங்க அந்த மொழி இருக்கு. அப்ப இவங்க பேசக்கூடிய மொழியில இருந்து கூட தமிழ் வந்திருக்கலாம், கன்னடம் வந்திருக்கலாம், மலையாளம் வந்திருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம், தமிழ் இருந்து அந்த வகையில பிரிஞ்சிருக்கலாம். இந்த சோழகர் வந்து தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வாழ்ந்தாங்க. மொத்தம் 240 பக்கம். இந்த 240 பக்கத்தையும் சொல்ல போறது இல்ல, நம்மளா பிரிச்சுக்கோணும். இது படிச்சு முடிச்சுட்டோம்னா நமக்கே தெரியும் ரெண்டு பாகமா இந்த நாவல் பிரியும் அப்படிங்கிறது தெரியும். ஆசிரியர் ரெண்டு பாகமா வைக்கல. முதல் பாகம் அப்படின்னு சொன்னா முழுவதும் சோழகருடைய பண்பாடு, கலாச்சாரம், அவங்க காட்டை எவ்வளவு நேசிச்சாங்க, மரத்தை எவ்வளவு நேசிச்சாங்க, காட்டுயிரிகளை எவ்வளவு நேசிச்சாங்க. ஆனா வேட்டையாடக்கூடியவங்க இருந்தாலும் காட்டுயிரி எவ்வளவு நேசிச்சாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இவங்களுடைய தெய்வம் வந்து மணிராசன் அப்படிங்கிற தெய்வம். அது வந்து மரத்தால் செய்யப்பட்ட தெய்வம். அனைத்து பழங்குடியினர் மக்கள் தெய்வங்களும் மரத்தால் செய்யப்பட்ட தெய்வம் அல்லது மரமே தெய்வமா இருக்கும். இதுதான் உண்மையும் கூட. இதுல என்னன்னா சிக்கு மாதா அப்படிங்கிற ஒரு கேரக்டரு, அது வந்து அவன் வந்து வேட்டைக்கு போவேன். அந்த இன்னொன்னு முக்கியமா சொல்லணும், அவங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு பேர் சோழகர் தொட்டி இல்ல, சோழகர்ங்கிறது இனம், தொட்டிங்கிறது சோழகர் வசிக்கக்கூடிய கிராமத்துக்கு பேர். நம்ம எப்படி ஊரை கிராமம் பாளையம் அப்படின்லாம் ஊர் பேர் வச்சுக்கிறோம், அவங்க சோழகர் வசிக்கக்கூடிய அத்தனை கிராமத்துக்கு பேரு தொட்டிதான். அவங்க கிராமம்னு சொல்ல மாட்டாங்க, சோழகர் மொழியில தொட்டினா கிராமம் பேரு. ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அதனால தொட்டிங்கிறது பொது பெயர், தனி பெயர் அல்ல. அனைத்து சோழகர் தொட்டியிலையும் வீரப்பன் தேடுதல் வேட்டையில பிரச்சனை சந்திச்சிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட இதை எடுத்திருக்கிறாரு. அப்படியே வரிசையா போ, ஒவ்வொரு தொட்டிக்கா இந்த கதை போய் வரும். அதுல வந்து சிக்கு மாதா அப்படிங்கிற கேரக்டர் வந்து வேட்டை பிரியன். அவன் வேட்டை, அவன் வீட்டுக்காரிக்கு வேட்டை கொஞ்சம் பிடிக்காது, எங்க உயிருக்கு ஆபத்துப்பட்டுமோ. அதுக்கான சமவெளி மக்கள் சோழகர் தொட்டிக்குள்ள நுழைந்தது ஒரு காரணம் அவங்க கொடுத்த இது. அப்படி சிக்கு மாதா போறப்ப அதை எப்படி அழகா சொல்லியிருப்பாரு பாருங்க. வேற மான் வேட்டையாடோ அல்லது பன்றி வேட்டையாட இவங்க போறாங்க. சிக்கு மாதா போறையா, தனியா ஒத்தையாளா போறையா. போறப்ப என்ன ஆயிருதுன்னா, இவன் பன்றி கத்துனதுல பக்கத்துல இருந்த கரடி, மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த ரெண்டு கரடி வந்து இவனை பாத்துருது, சிக்கு மாதாவை பாத்துருது. பார்த்துட்டு அதுல ஒரு கரடி எந்திரிச்சு நிக்குது. இவனை விட வளர்த்தியா இருக்குது அந்த கரடி. கையில ஒரு நாட்டு துப்பாக்கி இருக்குது. தன்னை தாக்கிருமோ அப்படின்னு சொல்லி அதை சுட்டு கொன்றையன். அந்த சுட்டு கொண்டே அது என்னன்னா, அந்த ஆண் கரடியும் பெண் கரடியும் இணைந்த நேரத்துல சுட்டு கொண்டு விடுறேன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்குது. வந்து பெருமையா சொல்லிடுறேன் இத. அப்ப வந்து அவன் மனைவி மிகப்பெரிய சண்டைக்காரியாகி சண்டை கட்டுறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நீ கரடியை சுட்டு கொண்டுட்ட, இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி தொட்டி முழுவதுமே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கூடையும் பெரிய ஆர்கியம் நடக்கிறான். இந்த பன்னியும் கரடியும் பங்கு போட்டு எல்லா பிரிச்சுக்கிறாங்க. அதுலதான் சிக்கல் ஆரம்பிக்குது. வனத்துறையினர் இந்த பன்றி அந்த கரடி சுட்டுக் கொண்டதுக்காக தகவல் தெரிஞ்சு
சிக்கு மாதாவை கைது பண்ண வர்றாங்க. கைது பண்ணி அவனை பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க. இந்த இடம் முத முதல்ல இந்த தொட்டியிலிருந்து கைதாகி போன முதல் நபர் சிக்குமாதான். அவ அப்ப சொல்ற அந்த கோல்காரன் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அந்த கோல்காரன் பேசுற மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பார், அதுதான் முக்கியமானது. இங்க கீழ் நாட்டுல இருந்து இங்க வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேர் எத்தனை வேட்டையாடிக்கிட்டு இருக்க கொண்டு போறாங்க. இங்க நான் சின்ன பையனா இருந்தப்ப பார்த்த நிறைய மிருகங்கள் இன்னைக்கு இல்லாம போயிருச்சு, அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? நாங்க வழக்கமா வேட்டையாடுறதே தொழிலாக வச்சிருக்கிறோம், நாங்க பிடிக்கிறதா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த கோல்காரன் கேரக்டர் வழியா பேசுவார், எழுத்தாளர் பேசுவார். அந்த பகுதி மிக அருமையா இருக்கு. இந்த இடத்துல சிக்கல் ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து என்ன பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில வாழக்கூடிய பழங்குடியினர் தவிர்த்து சமவெளி மக்கள் உள்கொள்ளக்கூடிய வாழக்கூடிய பகுதி அது. கொஞ்சம் ஆக்கிரமிப்பாங்க, சமவெளி பக்கம் ஆரம்பிப்பாங்க. அதுல பெரும்பாலான பகுதி என்ன, கன்னட பகுதியிலிருந்து லிங்காயத்துக்களும் தமிழ்நாடு பகுதியிலிருந்து கொங்கு வேளாளர்களும் இந்த இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வனத்தை ஆக்கிரமிக்கிறதுல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல குறிப்பிடுறார் கவுண்டர் தோட்டம், லிங்காயத்து தோட்டம்ங்கிறதெல்லாம் அதுல வரும். இதுல ஒரு லிங்காயத்து துறையன்னு சொல்லி ஒரு லிங்காயத்து என்ன பண்ணுவேன், அங்க இருக்கக்கூடிய பேதன் அப்படிங்கிறவன் ஒரு சீர்காடுன்னு சொல்லி பேர், அதை சீர்படுத்தி காடாக்கி வச்சிருப்பேன். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுனையிலிருந்து தண்ணி நிறைய கிடைக்கும், அதனால அங்க ராகி என்ன போட்டாலும் அருமையா விளையும் அந்த பகுதிய. இதை வந்து வருவாய்த்துறையினரோட இணைஞ்சுக்கிட்டு இவனுங்க காசு செல்வாக்கு அப்புறம் வேற என்னென்ன சமரசம் பண்ண முடியுமோ வருவாய்த்துறையினருக்கு பண்ணக்கூடியதுக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு காடை பங்கு போட்டு கொடுக்குறாங்க. அதுல துரையன் ஒருத்தனுக்கு என்ன ஆகி போயிருதுன்னா, இந்த பேதன் வளர்த்திக்கிட்டு இருக்கிற சீர்காடு மேல ஆசை வந்துருது. அத பேதனுக்கு தெரியாமையே சீர்காட்டை பட்டா போட்டு கொடுத்துட்றாங்க. வனத்துறையினர் மணியார் ஒருத்தர் தாசில்தார் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த மணியார் என்ன பிரச்சனைனா, மணியாருக்கும் அந்த துறை ஒய்ஃபுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அதனால அதை சாதிச்சிடறேன், மணியை சாதிச்சிடறேன். இப்ப வந்து இத பெரிய பிரச்சனை பண்றாங்க. இப்பதே சிவண்ணா அப்படிங்கிற கேரக்டர் உள்ளுக்குள்ள வருது. அந்த சிவண்ணாவும் துறையனும் சாரி சிவண்ணாவும் பேதனும் ஒன்னா ஒரே ஃப்ரெண்டு. இவன் காட்டை எப்படி இவங்க ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு கேக்குறப்ப போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிருது. போலீஸும் அவங்களுக்கு துறையனுக்கு தான் சப்போர்ட்டா இருக்குது. அடுத்து அது இது வர்றாங்க, பேதனும் சிவண்ணா வந்து அதுக்கடுத்து போலீஸால் பிடிக்கப்படுறவங்க. இதுக்கப்புறம் தான் அதிரடிப்படை போகுது. கர்நாடக தமிழக கூட்டு அதிரடிப்படை, நீங்க அதை தேவாரம்னு வச்சுக்கிட்டாலும் சரி திருவாசகம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அவரு தலைமையில உள்ளுக்குள்ள போற அந்த அதிரடிப்படை பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் அட்டூழியங்கள் இதுதான் இங்க மெயின் பிரச்சனை ஆகுது. ஒண்ணு அது நாம இலங்கையில பார்த்திருப்போம், காஷ்மீரத்துல பாத்துருக்கிறோம், நாகாலாந்துல பாத்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், எல்லாமே கேட்டிருக்கிறோம். ஆனா நமக்கு மிக அருகில் ஒரு 40-50 எங்க ஊர்ல இருந்து 40-50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இவ்வளவு மிக மிக மோசமாக மக்களை நடத்தி இருக்கிறது அப்படிங்கிறது, இத படிச்சோம்னா கண்டிப்பா எவ்வளவு கல்லுஞ்சக்காரனா இருந்தாலும் கண்ணுல தண்ணி வந்துடும். அந்த நேர இந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க, எங்கேயோ தூரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களா அல்ல. இந்த வீரப்ப இந்த நான் இது வந்து கடைசியில முடிப்பாங்க. இது எப்படி வெளியே தெரிஞ்சது அப்படின்னா, சிவண்ணா போய் மேட்டுப்பாளையம் கோர்ட்ல சரண்டர் ஆகிறேன், இதுதான் அந்த இந்த கதையில கடைசியில வருது. ஆனா இதுதான் சதாசிவம் கமிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு புள்ளியார் சொல்லி அந்த இதுதான் துவக்கம், அதுதான் அந்த சிவண்ணா போய் மேட்டுப்பாளையம் கோர்ட்ல சரண்டர் ஆகிறதே முதல் புள்ளி. சதாசிவம் அவரு போய் இந்த மாதிரி எல்லாம் நடக்கு நிறைய இதுல ஐ விட்னஸ் சிவண்ணா, அவன் ஒரு தீ கங்காணி அப்படின்னு சொல்லி வனத்துறையினர்ல ஒரு இது இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ள போய் முக்கியமான விஷயம் காட்டுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா வழிகாட்டுறதுக்காக இவங்களை கூட்டிட்டு போவாங்க. அப்படி வனத்துறையினால் இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆள் தான் தீ கங்காணிங்கிறது. இது ரெகுலர் போஸ்டர்லாம் இல்ல, எப்பயாச்சும் இந்த பகுதியில் வேணும்னா அந்த ஒரு கிராமத்துல அந்த ஒரு தொட்டியில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. அப்படி தீ கங்காணிய வேலை பார்த்தவர் தான் சிவண்ணா. இது எங்க இவங்க கூட்டு அதிரடிப்படை எங்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1993 உள்ளுக்கு இந்த கூட்டு அதிரடிப்படையை உருவாக்குறாங்க. இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு தொட்டியிலையும் போய்
கறி விருந்து உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க முகாமுக்கு, தலைமலை முகாம் அப்படின்னு சொல்லி ஒரு முகாமுக்கு. எல்லா கிராமத்துல இருந்தும் ஆட்களை, ஆண்கள் எல்லாத்தையும் கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு போலீஸ் நல்ல விதமா சொல்லி கூட்டிட்டு போகுது. அது தலைமலை சப் இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கும் பேர் அப்படியே போட்டிருக்காரு இவர், கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் பயப்படல. தலைமலை இன்ஸ்பெக்டர் வந்து கூட்டிட்டு போறாரு, எல்லா ஊர்லயும் சப் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு லிங்காயத்து ஒருத்தர் வந்து போலீஸ் வந்து உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை வெளியில உட்கார வச்சுட்டு போலீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த லிங்காயத்து என்ன பண்றாருன்னா, டீ கடை வச்சிருக்காரு இந்த மலையோர பாதையில, டீ கடை வச்சிருக்காரு. அந்த கேர்மலம், கேர்மாலம்ங்கிற ஊர்ல அந்த அவர் பேரு தொட்ட பந்தையன் கடை வச்சிருக்கிற பேரு, அவர் மகன் பேரு பசுவராஜ். ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து அடி விசுறு ஓட்டுறாங்க. அது வந்து இவங்களுக்கு கேக்குது, யாரு இந்த வெளியில கரிஞ்சோருக்கு, கரிஞ்சோருக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கேக்குது உள்ள என்ன நடக்குதுங்கிறத ஒரு போலீஸ்காரர் வந்து சொல்றாரு. இவன் வந்து வீரப்பனுக்கு அரிசி சப்பளை பண்ணிருக்கான்னு சந்தேகப்பட்டு கூட்டிட்டு வந்தோம், அதனாலதான் இது பண்றான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல கதவை திறந்து விடுறாங்க. அடி அவர் ரத்தமா ஒழுவு, உடம்புல இருந்தெல்லாம் ரத்தமா ஒழுவு, தலையில இருந்து ரத்தம் ஒழுவு, மூக்குல இருந்து ரத்தம் ஒழுவு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உங்களை கறி விருந்துக்கெல்லாம் கூப்பிடலடா, உங்களுக்கு இதே இதே கதிதான் அப்படிங்கிறத அந்த இதுல சொல்றாங்க. அப்புறம் போலீஸ் அப்ப வந்து உயர் அதிகாரியும் இருக்கிறார், அதாவது கூட்டு அதிரடி படையோட தலைவர் யாரு தெரியும் நல்லா, அந்த 93ல இருந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நாமளும் சொல்லலாம், தேவாரம் தான் கூட்டு அதிரடி படையோட அன்னைக்கு தலைவர். அந்த அவர் இருந்தப்ப காலகட்டத்துலதான் இத்தனை சம்பவங்கள் நடந்தது. அடுத்து விஜயகுமார் வந்தப்ப வேற மாதிரி சம்பவங்கள் நடந்தது. சதாசிவம் கமிஷனுக்கு அப்புறம் தான் விஜயகுமார் வர்றாரு. இந்த இவங்கல சொல்லிட்டு ஒருத்தர் கூட இந்த அடியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு போற கரிஞ்சோறு வயிற்றுக்குள்ள இறங்க மாட்டேங்குது. அப்போ ஒரு போலீஸ்கார வந்து பிணைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் இந்த அடியை பார்த்துட்டு, இவங்களுக்கு சோறு போட்டு அடிக்கிறாங்க அவனை. அவன் சத்த ரெண்டு பேருது அந்த தொட்ட பந்தையனோட சத்தமும் பசுவராஜோட சத்தமும் எல்லாத்துக்கும் கேக்குது. இவங்க வயிற்றுக்குள்ள போக மாட்டேங்குது, சோறு போக மாட்டேங்குது, இந்த கரிஞ்சோறு போக மாட்டேங்குது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, போலீஸ்கார ஒருத்தர் வந்து மிரட்டுறான், சோறு திங்கலினா உங்களுக்கு இதாண்டா அடின்னு, அதாவது சாப்பிட்றதுக்கு கூட இந்த மாதிரி தாண்டா அடி அப்படிங்கிறத சொல்றாங்க. ரெண்டு பேருக்கு அடியும் விழுந்துருது, முதுகுல சோறு திங்க மாட்டேன்னு கையில பிணைஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அடியும் விழுந்துருது. அப்புறம் அவசர அவசரமா சோத்த தின்னுட்டு போயிருவாங்க. ஆனா அப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு கடைசியா ஒண்ணு சொல்லுவாரு, சோத்த போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அமட்டு பேரும் கையில இருக்கக்கூடிய நாட்டு துப்பாக்கிகளை வந்து எங்க கிட்ட நாளைக்கு பொழுதோட ஒவ்வொருத்தரும் அங்க வருவோம், உங்க கிராமத்துக்கு வருவோம். வர்றப்ப அந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து பொது இடத்துல தலைவாசல்ல வச்சிருவோம், நீங்க வச்சுட்டீங்கன்னா நாங்க வந்து எடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு அவங்கிட்டயாச்சும் இருந்து தெரிஞ்சதுன்னா இவனுக்கு இவனுக்கு நான் இந்த லிங்காயத்துக்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல சிவண்ணா மட்டும் என்ன பண்றான்னா, அவ பழைய கால துப்பாக்கி, அவங்க தாத்தா காலத்துல இருந்த துப்பாக்கி, மரத்துல செஞ்ச துப்பாக்கி, நாட்டு துப்பாக்கி, அதை வந்து என்ன பண்றானா, ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துட்டு, வீட்டுல இருந்த பாலித்தீன் கவர் எடுத்துட்டு போய் பொண்டாட்டி சத்தம் போட போட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் காட்டுல மறைவா ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறாரு. ஒரு சின்ன கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு சந்தில புதற்குள்ள போய் ஒழிச்சு அதை அடையாளம் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படி. அப்புறம் எல்லாருக்கும் துப்பாக்கியும் கொடுத்துட்றாங்க. இந்த சிவண்ணாவை வந்து வீரப்பன் தேடுதல் வெற்றியில தீக்கங்காணியா இருந்ததுல காட்ட காமி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு இந்த காட்ட காமின்னு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்ததுன்னா, அங்க வந்து ஒருத்தனை கரியன், கோல்காரன் கரியனை வந்து வேட்டையாட போனான்னு சொல்லி பிடிச்சிட்டு போய், அவன் வீரப்பனுக்கு ஏதோ சப்பளம் ஒண்ணு போயிருக்கான்னு சொல்லி பிடிச்சிட்டு போய் அடி நல்லா போட்டு நடக்க முடியாத அளவு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அவனுக்கு இது புண்ணு சீல் பிடிச்சி வெளியே வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு வைத்தியம் நடந்துகிட்டு இருக்கு, இயற்கை வைத்தியமே அங்க அவங்க தொட்டியில என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில நடந்த சம்பவம் சிவண்ணாவோட வேலை. அப்புறம் ஒவ்வொரு தொட்டியிலிருந்து, ஒவ்வொரு சோழகர் தொட்டியிலிருந்து ஒவ்வொரு ஆளை கூட்டிட்டு போவாங்க. வீரப்பன் எங்க இருக்கிறான் காமி காமின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. இப்படி போறப்ப புட்டன் ஒருத்தன் வந்து வீரப்பனுக்கு வெடி மருந்து சப்பளம் ஒண்ணான்னு கூட்டிட்டு போவாங்க. அந்த புட்டன் வந்து சோழகர் அல்ல, அவ ஒரு கல்குவாரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா, இவன் தான் வெறி மருந்து சப்பளம் பண்றான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி இதெல்லாம் எப்படி நடக்குது, ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா புடிச்சிட்டு போறாங்க அப்படின்னா, அந்த முதல்ல இடம் வாங்கினா பாத்தீங்களா,
அந்த காட்ட சீர்காட்ட பேதங்கிட்ட இருந்து சீர்காட்ட வாங்கினான் பாத்தீங்களா துரையன்னு சொல்லி, அவனோட பையன் ராஜுன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான், அவன் போலீஸ் கூட சேர்ந்துக்கிட்டு தனக்கு இடம் தராதவன், தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படாத சோழகர் அந்த சுத்தி இருக்கிறவனி எல்லாம் போலீஸுக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால ஒவ்வொருத்தனையும் ஆனா புட்டன் அந்த மாதிரி ஆள் இல்லை, அதெல்லாம் தெரிய வரும், பின்னாடி தெரிய வரும். புட்டனை இவங்க கூட்டிட்டு போற இடத்துல புட்டன கண்ணை கட்டி சுட பார்ப்பாங்க. நம்ம இதுலதான் பார்த்த இலங்கை கடைசி போர்லதான் பார்த்தா வரிசையா கண்ணை கட்டி முட்டிங்கல் போட வச்சு சுட்டதை பார்த்தா, அங்க வந்து கண்ணை கட்டி இது கல்லாதுக்கு சிவண்ணா சாட்சி. அதனாலதான் சிவண்ணா சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த கதை ஆரம்பிக்குது. சிவண்ணா சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் சதாசிவன் கமிஷன் ஆரம்பிக்குது. இந்த புட்டனை சுட போறப்ப சிவண்ணா தடுத்தறியா ஏதோ ஒண்ணு சொல்லி, அந்த போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறப்ப அங்க போய் கூட்டிட்டு வந்தே சிவண்ணாவுக்கு ரெண்டு உழுவுது, ஏடா நீ அவனு இதாடா அப்படின்னு சொல்லி அவனையும் தாக்கிடுறாங்க. சிவண்ணாவையும் முத முதல் தாக்கி ஆனா சிவண்ணா திரும்பி தாட்டி விட்டுறாங்க. புட்டன அந்த ரூம்லயே போட்டு தலைமல இதுல கேம்ப்லயே போட்டு அடைச்சி வச்சிடறாங்க. அந்த அப்புறம் போய் ஈரம்மான்னு சொல்லி புட்டனோட மனைவி பேர், அந்த மனைவி கூப்பிட்டு வந்து அவங்கள மானபங்கப்படுத்துறது இதெல்லாம் நடக்குது. அதுக்கடுத்து புட்டனை ஒரு காலத்து ஒரு கட்டத்துல கொன்னு விடுறாங்க. கொன்னு விட்டு இவன் சிவண்ணா கொன்னதுக்கு அப்புறம் சிவண்ணா அதுக்கு சாட்சியா இருந்துட்டு வீட்டுக்கு போய் கல்ல குடிச்சிட்டு கொஞ்சம் போதை அதிகமானதுக்கு அப்புறம் ராஜு அந்த சீர்காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராஜு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கண்டபடி பேசுறேன். எல்லா சோழகர் தொட்டியில் இருக்கிற எல்லாரும் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இது பெரிய பிரச்சனையாய் போயிரு, நீ கம்மன் இருந்து. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்க கோயிலுக்கு பக்கத்துல ரெண்டு சிப்பம் அரிசிய மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி எடுக்குது. போலீஸ் வந்து தோண்டி எடுத்துட்டு இத சிவண்ணா தான் கொடுத்தான்னு புடிச்சிட்டு போகுது. அதாவது நேத்து வரைக்கும் அவன் கூடவே இருந்தவனை நீ தாண்டா வீரப்பனுக்கு அரிசி சப்பளம் பண்ற அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டு போகுது. வீரப்பனுக்கு அரிசியோ அல்லது வெடிமருந்தோ கிராமங்கள்ல இருந்து சப்ளை ஆகவே இல்லை. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கேப்டன் பிரபாகரன்ங்கிற படம் நான் வீரப்பனை பிடிக்கிற கதையை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்னு எடுத்து அதுல ஒரு குளறுபடி பண்ணியிருப்பாங்க. ஒரு அடுத்து இந்த நிறைய சோறு, ஆனா லாரி நிறைய சோறு வீரப்பனுக்கு போற மாதிரி இருந்திருப்பாங்க. ஒரு நேரத்துல கூட வீரப்பன் அரிசி முதற்கொண்டு எந்த பொருளையும் கிராம மக்கள்கிட்ட இருந்து வாங்கல. இவனுக்கு எப்படி இவனுடைய சந்தன மரமும் தந்தமும் வியாபாரம் ஆச்சு, அதவே பிடிக்க முடியல இவங்கனால. அப்புறம் எப்படி வீரப்பனுக்கு அந்த வியாபாரம் ஆகிறப்ப திருப்பி அவனால வாங்க முடியாத பொருள்களில வாங்க முடியாதா? ஒரு லாரி நிறைய சந்தன மரம் வெட்ட முடியுது, பெரிய பெரிய யானை தந்தங்களில விற்க முடிஞ்ச அவனால அந்த வாங்கக்கூடிய நபர்கிட்டயே இதெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு அவனால இல்லையா? அதனால அது மிகப்பெரிய தவறுங்கிறது பின்னாடி தெரிய வந்துடும். இப்ப வந்து என்னன்னா இப்ப சிவண்ணாவை புடிச்சிட்டு போயிடுறாங்க. புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அதுல வந்து சிக்கைய தம்பிடி அப்படிங்கிற ஒருத்தர் காணாம போயிடுறேன். சோழகர் தொட்டில இருந்தே சிக்கைய தம்பிடின்னு சொல்லி ஒருத்தர் காணாம போயிடுறேன். அவனும் புட்டனும் இதில் இருக்கிறவங்க, எங்க இருக்கிறவங்க, கல்குவாரியில வேலை செய்யறவனுங்க. புட்டன் கொண்டதுக்கு அப்புறம் தான் அவன் காணாம போறேன். காணாம போனோடனே சிக்கைய தம்பிடியோட மக வேறொரு தொட்டியில கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த தொட்டியில போய் மகளை புடிச்சுட்டு போய் அவன் மக பேரு மல்லி, மருமகன் பேரு வீரபத்ரன். அங்க போய் அடி போட்டு அவன் உங்க அப்ப இங்கதான் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு மகளை புடிச்சிட்டு போய் இதுல வச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னா ஆத்த மாட்டாதவன் மாதிரி அந்த போலீஸோட நிலைமை இருக்கு. யார பிடிக்கணுமோ அவனை பிடிக்காம இருக்கிற ஆளுகளை புடிச்சிட்டு போய் இந்த மல்லியை கூட்டிட்டு போறப்ப மல்லியை மிகப்பெரிய மானபங்கத்துக்கு உட்படுத்துவாங்க. அதுக்கு சிவண்ணா சாட்சி. அந்த இதுல போறப்ப வழியில கரும்பு காடு இருக்கு. கரும்பு காட்டுக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் முதல்ல மல்லியை கூட்டிட்டு போங்க, உனங்கிட்ட தனியா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போவேன். கூட்டிட்டு போய் அந்த சகதி கதி அது வர்ணனை பாத்தீங்கன்னா பயங்கர கொடூரமா தான் இருக்கு. அந்த இதெல்லாம் நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இதை வெளியே சொன்னீங்கன்னா உனக்கு இன்னமும் புருஷன் முதற்கொண்டு இன்னமும் நல்லா இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துல அவ சாகர கண்டிஷனுக்கு வந்துடுவா. இப்படியே மாற்றி மாற்றி வன்புணர்வுக்கு உள்ளானதுனால, பாலியல் வன்புணருக்கு உள்ளாதனால சாகர கண்டிஷனுக்கு வந்தப்ப கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவானுங்க. நமக்கு எதுக்கு வம்புங்கிற மாதிரி விட்டுட்டு வந்துருவாங்க. இப்ப வந்து இப்படி ஒவ்வொருத்தனையா புடிச்சிட்டு வர்றப்ப இந்த கோல்காரன் கரியன் வந்து வேட்டையாட போய் புடிச்சிட்டு வந்து வீட்டுல சீல் வடி கிடந்தான் பாத்தீங்களா,
அவனோட சிவனாவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மகன் பேரு தம்மையா. இந்த தம்மையா என்ன பண்ணி இருக்கிறான்னா, நேரா இவனுக்கு மூலிகை பறிக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த மூலிகை பறிக்கிறதுக்காக போயிருக்கிறான். அவன் என்ன பண்ணிருக்கிறான், வீரப்பனுக்கு என்னமோ கொண்டுட்டு போறான்னு சொல்லி குடிச்சுட்டு வந்துருவான். காட்டுக்குள்ள மூலிகை பறிக்க போறோம்னா வீரப்பனுக்கு ஏதாச்சும் கொண்டு வந்துருக்குறேன், நீ சப்ளை பண்ண போறடா அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டு வந்துருவாங்க. புடிச்சிட்டு வந்து உள்ளுக்குள்ள சிவனாவை அடைச்சு வச்சிருக்கிற அதே ரூம்குள்ள இவனை உள்ளுக்குள்ள அடைப்பாங்க. என்னடா நீ சிக்கிக்கிட்ட அப்படின்னு கேக்குறப்ப இதெல்லாம் சொல்றப்ப இவனுக்கு அடி ரெண்டு பேருக்கு மாறி மாறி உழு மாறி மாறி உளுந்தப்ப உளுந்ததோட இல்லாம இவனுக்கு சங்கிலி ரெண்டு பேர்த்தையும் கையில சங்கிலியில கட்டி அந்த சங்கிலியை வந்து ஜன்னல்ல கட்டி போட்டுருவாங்க. ஜன்னல்ல அந்த சங்கிலி பிணைச்சு அதுக்கு ஒரு பூட்டு போட்டு விட்டு போயிடுவாங்க. இப்ப வந்து என்னன்னா, அறப்புலி அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கைது பண்ணிட்டு வந்தவன, வேற ஒரு தொட்டியில இருந்து கைது பண்ணிட்டு வந்தவன அடிச்சதுல செத்து போயிருவான். அடிச்ச அடியில செத்து போயிருவேன். அத சிவண்ணாவையும் தம்மையா ஊட்டியே தூக்கி கொண்டுட்டு போய் அவனுக்கு இருக்கிற ரூம்லயே போட சொல்லுவாங்க. யாரு, சிவண்ணாவையும் தம்மையாவையும் அடைச்சி வச்சிருக்கிற ரூம்லயே போட சொல்லுவாங்க. போட சொல்லிட்டு அப்புறம் ஒரு இருட்டுனதுக்கு அப்புறம் இவனை தூக்கிட்டு போறது, அந்த அறப்புலியை தூக்கிட்டு போறது அப்படிங்கிறப்ப ஈஸியா சிவண்ணாவும் தம்பையாவும் செத்த உடனே தூக்கிட்டு போறதுக்கு ஈஸியா இருந்து, செத்து ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் தூக்க முடியலன்னு நாலு போலீஸ்காரங்க தம்மையாவையும் சிவண்ணாவையும் தூக்கி கொடுத்து போய் போட சொல்லுவாங்க. போட அந்த ஜீப்ல போட்டு திருப்பி சிவண்ணாவையும் பரபரப்பா இருக்கு. அந்த தலைமலை முகாமே பயங்கர பரபரப்பா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த இவங்களை கொண்டு போய் சங்கிலி பழையபடி ரூமுக்குள்ள போட்டுட்டு சங்கிலியில பிணைச்சு ஜன்னல்ல கட்டணும், அந்த பூட்டு போட்டுட்டு வரணும். அதுக்கு இந்த இவன் வரமாட்டேன், இவன் ஒரு போலீஸ்காரன் போனவன் வெளியில இருந்த சம்பவம் பரபரப்பு எல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு ரெண்டு பேரத்துக்கு விலங்கு போட்டு ரெண்டையும் சங்கிலியில் இணைச்சு ஒரு சுத்து மட்டும் சுத்திட்டு போயிருக்கான் எங்க சங்கிலிய ஜன்னல்ல. இது எப்ப தெரியும்னா, தம்மையா ஒண்ணுக்கு வருதுன்னு சொன்னப்ப உள்ளுக்குள்ள இருக்க வேண்டாம்டா அந்த ஜன்னல் வழியா குதிச்சிரு வெளியில அப்படின்னு உள்ளுக்குள்ள குதிக்கிறப்ப சங்கிலி இது வரும், சுத்தி மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இப்படி மாத்தி மாத்தி சுத்தி அவங்க சங்கிலியில பிணைஞ்சு நல்ல நடு சாமத்துல அட இந்த இதுல இருந்து காட்டுக்குள்ள போயிட்டு இவனால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு திட்டம் போட்டு தப்பிச்சிருவாங்க, எஸ்கேப் ஆயிருவாங்க. எதுல இருந்து அந்த தலைமலை முகாமில இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. இது ஒண்ணு போதாதா சோழகர் தொட்டியை வந்து சின்னாவின்படுத்துறதுக்கு போலீஸ் போலீஸ்காரங்களுக்கு. அதுக்கப்புறம் மாதி சிவண்ணாவோட ஒய்ஃப் மாதி அவங்க அம்மா எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் பண்ணக்கூடிய வேதனையான சம்பவங்கள் இப்படி பயங்கரமா நடக்கும். அந்த மாதிய பயங்கரமான வன்புணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மாதிக்கு நிகழ்ந்ததுதான் சொல்லலாம். என்னன்னா, மாதவிடாய் காலத்துல கூட விடாம வன்புணர்வு நடந்திருக்குது அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப சிவண்ணாவும் இவனும் தம்மையாவும் தப்பிச்சு போய் அந்த சோழகர் தொட்டிக்கு பின்னாடி இருக்கிற காட்டு புதற்காட்டு பகுதிக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. அப்புறம் அங்க இருக்கிற கொத்தல்லி, கொத்தல்லின்னா ஊர் கொத்துக்கார மாதிரி, அவன் அந்த ஆளுகள் இல்லாத சிலர்களை சந்திச்சு நீ இங்க இருக்க வேண்டாம் போயிரு அப்படின்னு சொல்லிடுறப்ப, தம்மையா வந்து சின்ன பையன் அவனை நான் கூட்டிட்டு போல, நீங்க அவனை வந்து என்ன சொல்றீங்கன்னா சிவண்ணா வீரப்பங்கோட சேர்ந்துட்டான்னு சொல்லி, ஆனா வீரப்பங்கோட சேரல, சிவண்ணா வீரப்பங்கோட சேர்ந்துட்டேன் நான் பார்த்தேன் நான் ஒடியாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை சரண்டர் அடைய வச்சிருங்க. அப்படி வச்சுட்டா கொல்ல மாட்டானுங்க, அடிச்சு இது பண்ணிடுவான், அடிச்சுதான் ஜெயில கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு சிவண்ணா மட்டும் போயிடுறான். இவன் தம்பியும் அதே மாதிரி சரண்டர் ஆயிடுறேன், வீரப்பங்கிட்ட அவன் வீரப்பன்னு சொல்ல மாட்டேன், காட்டியான துரத்துச்சு நான் ஒரு பக்கம் போயிட்டேன் சிவண்ணா ஒரு பக்கம் போயிட்டேன், எனக்கு சிவண்ணா என்ன ஆனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிருக்கியா. ஆனா ஒரு அனுமானம் சொல்லியா, ஒருவேளை வீரப்பங்கோட இது சேர்ந்துட்டாரா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னப்ப இவனை அதே மாதிரி கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைச்சு கோவை மத்திய சிறையில் அடைச்சிடுறாங்க, யார தம்மையாங்கிற சின்ன பையனை. அதே மாதிரி சிவண்ணாவோட தம்பிய வந்து ஜடையன் சொல்லி பேரு, அவனையும் ஒரு பொய்கேசில் போட்டு புக் பண்ணி கொஞ்சம் சிவண்ணா தப்பிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உடந்தையா இருந்தான்னு சொல்லிட்டு ஏதோ பொய் கேஸ் போடுறதுக்கு 1000 காரணம் இருக்கும்ல, அந்த மாதிரி கொண்டுட்டு போய் கோவை மத்திய சிறையில் அடைச்சிடுறாங்க. இப்ப இதுக்கப்புறம் வந்து மாதி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் சிவண்ணா வரந்தினி நீ இங்கேதான் இருக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போனது, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கற்பழிப்புகள், பெண்களை கொண்டுட்டு போய் அவங்கள என்ன சித்திரவதை பண்ணணும், தொட்டியில் இருக்கிறவங்க என்னென்ன சித்திர பண்ண, ஒரு கிராமத்துல அதாவது தனக்கு யாருன்னு கேட்க வக்கில்லாத ஒரு மக்களிடம் தன்னைய வந்து பெரிய ஆளுகளா காமிக்கக்கூடிய போலீஸ்காரர், இதெல்லாம் நடந்துகிட்டு வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா
முக்கியமா ஒரே ஒரு போலீஸ் மட்டும் சுபாஷ் போலீஸ் அப்படின்னு இருக்கு. அவரு வந்து சாதாரண போலீஸ், இவங்க மேல ஒரு ரொம்ப இறக்கப்படக்கூடிய ஒரு நபர் அவரு இருக்கக்கூடியது. மாதியோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர்றதா இவரு சொன்னாரு. ஒரு அதிகாரியிடம், அதிகாரி நல்லவன் நினைச்சுக்கிட்டு மாதி ஒரு வார்த்தை சொல்லுவான், ராத்திரி நிறைய ஆளுங்க வந்து என்னை தூக்கிட்டு போய் கெடுக்கிறாங்க, இந்த போலீஸ்காரர் தான் ஆளுகளை கூட்டி வந்து கொடுத்தாரு என்று கணேஷ் போலீஸை கைகாட்டினான். எங்களை ஒரே அடியாய் கொன்னுடுங்க ஐயா என்றாள் கணேஷ் போலீஸ் அலட்சியமாக. இவளோட மாதியோட பொண்ணு பேரு சித்தி, சித்தியின் உடையை யாரு அம்மா முன்னாடியே சித்தியின் உடையை உருவினான். தேவடியா உங்களை கெடுத்துட்டாங்களா, வீரப்பனுக்கும் அவன் ஆளுங்களுக்கும் படுக்கிறவங்க தானே என்றான் அதிகாரி. இப்படித்தான் வார்த்தைகள் எல்லாம் அங்க வந்திருக்கு. இந்த மாதிரி ரொம்ப பாதிப்புக்குள்ளான மக்கள் பின்னாடி சிவண்ணா வந்து ஒரு முடிவெடுத்து, இதுல நிறைய நான் சொன்னது கம்மி, இந்த பாதிப்புகள்லாம் நான் சொன்னது கம்மி. நீங்க இந்த புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு வக்கற்ற ஒரு சமூகம், தனக்காக பேசக்கூடிய ஆள் இல்லாத ஒரு சமூகம், போலீஸிடம் என்ன பாடுபட்டிருக்கிறது. சாதாரண போலீஸ், இராணுவம் அல்ல, சாதாரண போலீஸ், அவங்களுக்கு ஒரு போலீஸ் கையில அதிரடிப்படைங்கிறதுக்கு ஒரு உயர்ந்தபட்ச அதிகாரம் கொடுத்து அமைக்கப்பட்ட அதிரடிப்படை, போலீஸ் கையில உயர்ந்த இருக்கிற அதிகாரத்துக்கே உட்பட்ட வேலை பண்றாங்க, உயர்ந்தபட்ச அதிகாரம் கொடுத்து அமைக்கப்பட்ட அதிரடிப்படை என்னவெல்லாம் செஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா புரியும். இப்ப என்ன நடக்குதுன்னா, சிவண்ணா ஒரு இப்ப சிவண்ணா காட்டுக்குள்ள ஓடி போன சிவண்ணா ஒரு இடத்துல ஒரு யூனிஃபார்மோட வரக்கூடிய போலீஸ் துப்பாக்கியோட வரக்கூடிய ஆட்களை பார்த்து பயந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்க மாட்டிருக்குது அப்படின்னு ஓடுறேன். அவங்க வந்த அஞ்சாறு பேர் என்ன பண்றாங்கன்னா, சிவண்ணாவுக்கு முன்னாடி ஓடி வந்து அவனை ரவுண்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. நீ போலீஸ் தானடா, போலீஸுக்கு உழவு பாக்குறது தானடா அப்படின்னு பாக்குறாங்க. பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி ஒரு ஆள் வர்றேன், பார்த்தோன்னு இல்லைங்க நான் இந்த மாதிரி நடந்த சம்பவத்தையெல்லாம் சொல்றேன், என்னை தெரியுதான்னு கேக்குறாரு. இல்லைங்க நான் இன்னைக்குதான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சிவண்ணா சொல்றேன், நான் தான் வீரப்பன்கிறேன். அப்ப வீரப்பனை பார்க்காத ஒரு ஆளுக்கு வீரப்பனுக்கு உணவு சப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி இந்த பிடிச்சிட்டு போற சம்பவங்கள்லாம் அங்க நடந்திருக்குது. அப்ப வீரப்பன் சொல்ற அந்த இடத்துல வீரப்பன் சொல்ற இதுதான் என்னன்னா, இது வரைக்கும் கிராமங்கள்ல நான் கிராம மக்கள்கிட்ட ஒரு பருக்கு ஒரு இந்த ஒரு அரிசி கூட வாங்கினது இல்லை அப்படிங்கிறது தெரியும். பின்னாடி அதே உண்மைங்கிறதும் தெரிய வரும், கிராம மக்கள்கிட்ட இருந்து வீரப்பன் எதுவுமே வாங்கினது இல்லைங்கிறது தெரிய வரும். வீரப்பன் கூட சேர்ந்துரு, எங்களோட சேர்ந்துரு, நீ இல்லைன்னா உன்னை போலீஸ் பிடிச்சாங்கன்னா கொண்டு விடுவாங்கிறேன், ஆமாங்கிற சிவன் ஒத்துக்கிறேன், ஒத்துக்கிட்டு நேரா இது பண்ணிடுறாங்க. இப்ப வந்து ஒரு கட்டத்துல வீரப்பங்கிட்ட இருக்கிறதும் பிடிக்க முடியாம பிடிக்காம திரும்பி தொட்டிக்கு வந்து கொத்தள்ளி கிட்ட எல்லாம் பேசி மனைவி கிட்ட எல்லாம் பேசி போய் சிவண்ணா சரண்டர் ஆகிறாரு. சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் உண்மை, மேட்டுப்பாளையம் கோர்ட்ல சரண்டர் ஆயிடுறாங்க. சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் உண்மைகள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு சதாசிவம் அதாவது கோர்ட்ல சொல்லிடுறாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னு. இத்தனை கொடுமை எங்களை பண்றாங்க, எங்களை மட்டும் இல்லை எங்க பெண்களை, எங்க கிராமத்தை, எங்க விவசாயம் கூட பண்ண விடுறது இல்லை, சாப்பாடு கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க, அத்தனை கொடுமையும் சொல்லி அதுக்கப்புறம் தான் சதாசிவம் கமிஷன் அமைக்கிறது, ஒரு கமிஷன் அமைக்க சொல்லி சொல்றாங்க. அதுக்குதான் சதாசிவம் கமிஷன் அமைச்சது. என்னுடைய ஃப்ரெண்டு அதிரடிப்படையில ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டேன் ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போறப்ப அந்த கோயில்ல அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. என்னடா பண்றீங்க கேக்குறப்ப, நாங்க வீரப்ப அதிரடிப்படையில் இருக்கிறோம். நான் அப்ப கேட்ட ஒரு கேள்வி, புடிச்சிருவீங்களா வீரப்பனை அப்படின்னு கேட்டேன். எங்கத்து போய் பிடிக்கிறது, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நாங்க ஒத்தடி பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், பக்கத்திலேயே வீரப்பன் அந்த புதற்குள்ள இருந்தா கூட எங்களுக்கு தெரியாது, அவ்வளவு பெரிய புதற்காடு, அங்க போய் எங்க போய் பிடிக்கிறது, அவனா சேத்தத்தே உண்டுன்னு அந்த போலீஸ்காரன் நண்பர் எனக்கு என்னோட ஃப்ரெண்டு சொன்னியான். அவன் சொன்னதே உண்மை, அவனா சேத்தத்தே உண்டு அப்படிங்கறத கடைசியா நடந்தது இது பண்ணதுக்கு அப்புறம். அதனால இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா, கல்லெஞ்சக்காரனையும் கலங்க வைக்கக்கூடியது இந்த புத்தகம். 240 பக்கம் எடுத்தீங்கன்னா ஒரே மூச்சுல படிச்சு முடிச்சிருவீங்க. ஆகவே நீங்கள் இந்த கண்டிப்பா இந்த புத்தகத்தை ஒரு ஒரு அதாவது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை அதிகார வர்க்கம் என்னவெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிச்சது இந்த புஸ்தகம். இன்னைக்கு கூட நிறைய மீடியா வந்துருச்சு, அன்னைக்கெல்லாம் ஒரு மீடியாவும் இல்லை. அதனால இந்த புத்தகத்தை வாசியுங்கள், நமக்கும் நம்ம அதிகார வர்க்கம் என்னவெல்லாம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். வாய்ப்புக்கு நன்றி, கொஞ்சம் அதிகமா பேசிட்டு நடக்குது. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப ஒரு அருமையான நூல், முக்கியமான தகவல்கள் அடங்கிய நூல். அதாவது இந்த அதிகார வர்க்கம் பத்தி நம்ம இப்ப சமீபத்தில் நடந்த சாத்தான்குளம் சம்பவம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ச்சியா.
நிறைய பேருக்கு வந்து வீரப்பன் வந்து ஒரு பெரிய கடத்தல்காரன், கொலைகாரன், கொள்ளைக்காரன் அப்படி இந்த எண்ணம் தான் தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும். கொங்கு மண்டலத்துல இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் வீரப்பனுடைய வரலாறு, அதனுடைய பின்னணி, அந்த கிராமங்கள் என்ன மாதிரி எல்லாம் துன்பங்கள் அனுபவிச்சது அதையெல்லாம் வந்து தெரியும். மும்பை படுகொலை அந்த பயங்கரங்களாகட்டும், ஈழத்தில் நடந்த படுகொலைகளாகட்டும், இதெல்லாம் வெளியுலகுக்கு தெரிந்த அளவுக்கு வீரப்பன் வாழ்ந்த அந்த அதனுடைய பின்னணியில் இருந்த அந்த கிராமங்கள், அந்த கிராமத்து மக்கள் பட்ட துயரங்கள் வந்து வெளியுலகுக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏதோ ஓரளவுக்கு இந்த நக்கீரன் இதழ் அது இதெல்லாம் வந்துட்டு அவங்க வெளிப்படுத்தின வரைக்கும், அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் வீரப்பனை பற்றி கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு நம்ம இதை செய்தி கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவ்வளவு பெரிய வந்து நீங்க சொன்ன மாதிரி லாரி லாரியா வந்துட்டு சந்தன மரங்களை வெட்டி கடத்தியதாகவும், பல யானைகளை கொண்டு தந்தங்களை கடத்தியதாகவும் நீங்க தெளிவா இது சொல்ற அரசாங்கம், அதை வாங்கியவங்க யாரு, அவங்க கிட்ட இருந்து வந்து வீரப்பன் கிட்ட இருந்து அதை வாங்கியவங்க யாருன்னு வந்துட்டு எந்த வித தகவலையும் சொல்லல. அதை போலவே வந்து அந்த வீரப்பன் வந்து அப்ப அவ்வளவையும் வித்து அவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை வந்து வீரப்பன் என்ன பண்ணா வந்து ஏன் காட்டுக்குள்ளேயே கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தா அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இப்படி இதுல பல்வேறு அரசியல் பின்னணிகள் இதனுடைய பின்புலங்கள் நிறைய இருக்கு. அப்ப அதனுடைய வீரப்பனுடைய பெயரால வந்து என்னதான் நடந்தது, அந்த மக்கள் வந்து இந்த அதிரடி படையினால வந்து எவ்வளவு விதமான துயரங்களுக்கு ஆளானாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏன்னா நம்ம இந்த கொங்கு வட்டாரத்துல இருந்து தெரியும். முக்கியமா வந்து வீரப்பனுடைய சொந்த ஊர்லாம் என்னுடைய சொந்த ஊருக்கு ரொம்ப நெருக்கமானதுங்கிறதுனால ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறதுனால தெரியும். ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னும் ஒரு செய்தி என்ன, அந்த தொட்டி பத்தி சொன்னீங்க, தொட்டிங்கிறது அந்த கிராமம் நம்ம இப்பவும் வந்து வழக்கில் இருக்கு, நிறைய ஊர்களுக்கு பட்டின்னு முடியும், பட்டி தொட்டிங்கிறத சொல்லாடல் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ வந்து அந்த பட்டி தொட்டிங்கிறதெல்லாம் வந்து அந்த கிராமத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ரொம்ப அருமையா பேசுறீங்க. தற்போது உங்களுடைய உரை குறித்து மிகச் சுருக்கமான கருத்துரை கூற ஒரு நிமிடம் திரு தேசாந்திரி அவர்களை அழைக்கிறேன். வாங்க தேசாந்திரி, உங்களுடைய கருத்துரையை பகிர்ந்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க, பேசுங்க பேசுங்க. முதலில் வந்துட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தோழர் நிறைய விஜயலட்சுமி அவங்களுடைய பதிவை பார்க்கிறேன். முகநூல் பக்கத்துல அவங்களுடைய பதிவு பார்த்துட்டு நான் இந்த குழுவுக்கு புதிது, வேற ஒரு தரங்கள்ல இயங்கிட்டு இருக்க முகநூல்ல சரி ஏதோ ஒரு குழு வந்துட்டு நூல் நயம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரொம்ப ஒரு வியப்பான விஷயம், ரொம்ப பெரும் மகிழ்ச்சி இந்த மாதிரியான ஒரு குழுவுல பங்கேற்றது. நான்கு புத்தகம் சொல்ல முடியாது, நான்கு மூலைகள், நான்கு இதயங்கள், அந்த நான்கு இதயங்கள் எழுதிய புத்தகத்தை கிட்டத்தட்ட ஒரு 40 இதயம் கேட்டிருக்க அந்த இதயத்துல நானும் ஒன்று அப்படிதான் சொல்லுவேன். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற ஒரு தளங்கள்ல நாங்க நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது, நானும் போய் பங்கெடுக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் இதுல வந்துட்டு இந்த புத்தகத்தை படிக்கிறதோட மட்டும் இல்லாம ஆய்வு பண்ணி ரொம்ப டீடைலிங்கா பேசுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாராலையும் பேசிட முடியாது. பிழையின்றி பேசுறது, பிழையின்றி இலக்கண பிழையின்றி அதுக்கப்புறம் மணலம் அப்போ ஷாலினியோடைய புத்தகம், பெண்ணின் மறுபக்கம், மாதூர் பாகன், கடைசியா ஐயா வந்து சாதாரண ஐயா பேசிய சோழகர் தொட்டி. ஸோ இந்த மாதிரியான புத்தகங்கள் எனக்கு ரொம்ப புதிது. நான் இம்மாதிரியான ஒரு புத்தகங்களை வந்துட்டு தேடி படிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு வந்துட்டு இது எனக்கு ஒரு மிகப்பெரிய அறிமுகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய புத்தகங்கள் வாசிச்சுட்டு இருக்கேன், அந்த அந்த புத்தகங்களோட இதை நான் கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு வேறொரு தளமான வேறொரு வகையான புத்தகங்களை வாசிப்பதற்கான ஒரு அறிமுகம். அதுக்காக இந்த குழுவுடைய பெயர் கூட எனக்கு இது வரைக்கும் தெரியல, அதுதான் உண்மை. எல்லாருமே ரொம்ப நல்லா வாசிச்சாங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் மீது இங்க ஒரு அதிகார வர்க்கத்தோடைய சாதி இதெல்லாம் வச்சு ஒரு அதிகார வர்க்கம் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அது போலதான் வந்துட்டு ஐயா வீரப்பன் மேலையும் வந்துட்டு செலுத்தினாங்க. இத வந்துட்டு ஏன் இந்த சந்தன மரம் கடத்தி யாருக்காக கடத்தினாருன்றது அது வீரப்பன் ஐயா சொல்லி இருக்கலாம், அது ஏன் சொல்லாம விட்டாருன்றது அவருக்குதான் வெளிச்சம். ஸோ நிறைய தகவல்கள், புதிய புதிய தகவல்கள் வந்துட்டு சொன்னாங்க. நல்ல ஒரு விளக்கம் ஐயா, சாதாரண ஐயா வந்துட்டு அந்த புத்தகத்தை வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் புரியும் விதத்துல ரொம்ப எளிமையான சொற்கள்ல வந்துட்டு விவரிச்சிருந்தாரு. ஐயா நன்றிங்க ஐயா உங்களுடைய விளக்கத்துக்கு. இதுக்கு முன்னாடி வாசித்த பெண்ணின் மறுபக்கம் அதுவாக இருக்கட்டும், தோழர் வந்துட்டு மாதூர் பாகனை வந்துட்டு அவங்களும் விவரிச்சாங்க, அவங்களா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் வந்துட்டு நாலு புத்தகத்தை, அதான் நாலு இதயங்களையும் நாலு மூலைகளையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதையும் தாண்டி வந்துட்டு இரண்டு புதிய வார்த்தைகளை கத்துக்கிட்டேன், வரடி வரடன், அந்த 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 வார்த்தைகளை வந்துட்டு நான் இன்னைக்கு புதுசா இப்பதான் நான் கேள்விப்படுறேன் அந்த மாதிரியான வார்த்தைகள்ல.
அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனி வரும் காலங்கள்ல மன்னிக்கணும், போன் வந்துருச்சு. இனி வரும் காலங்கள்ல அந்த வார்த்தைகள் நான் உபயோகப்படுத்துறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகள் என்னுடைய பதிவுகள்ல உங்களுடைய குழுவில் வந்துட்டு பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. எனக்கும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு, ஒரு புதுமுகத்துக்கு ஒரு புதிய வரவுக்கு வந்துட்டு உங்களுடைய கருத்தும் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு குழுவை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க தேசாந்திரி. மகிழ்ச்சி. எங்களுடைய குழுவின் பெயர் நுழைப்புளம், இதுதான் குழுவின் பெயர். அதே போலவே நீங்க குறிப்பிட்ட மாதிரி இங்க வந்து புதிதாக வருபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது எங்களுடைய வழக்கம். ரொம்ப அருமையான கருத்துரை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி.